போகுது. அறிவிப்பு இல்லாத இந்த பேருந்து கட்டணம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இவளிடத்து பெரும் ஒரு சுமையை ஏற்றி உள்ளது. இதன் மூலமாக கல்லூரிக்கு வரும் மாணவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளார்கள். உடனே இந்த அறிவிப்பு இல்லாத கட்டணத்தை உடனே இந்த புதுவை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதனை இந்த கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் அனைத்து மாணவர்களும் ஒன்று திரித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் மிகவும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் நிலைமையில் நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதை இந்த அரசுக்கு எச்சரிக்கை இருக்கிறோம். இன்றைக்கி பேருந்து கட்டணம் உயர்வை கண்டித்து இதனால் மாணவர்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதனை கண்டித்தும் இதனை அவதிப்படுவதை அரசு கண்கொண்டு இதை பார்த்து இந்த பேருந்து கட்டத்தை குறைத்து மாணவர்களை உகந்த அளவுக்கு பேருந்து கட்டத்தை நிர்ணயம் செய்து அதன் மூலமாக இந்த மக்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்த அரசு மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.